பொண்ணையும் கட்டி போட்டிருக்கு, என்னையும் கட்டி போட்டிருக்கு. உனக்காவது ஓடவும் குதிக்கவும் உரிமை இருக்கு. என்ன சொல்? மனித பிறவி உயர்ந்த பிறவியாகும். எப்பன் சொன்னவன்? மனுஷனை விட உனக்குள்ள மரியாதை ஜாஸ்தி இருக்கு. என்ன கேலியா பண்ற? உனக்குதான் அவ்வளவு கர்வமா? என்ன மன்னிச்சிடு, உனக்கும் பசி எனக்கும் பசி. அப்படி எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நீ போய் நவமினி கிட்ட போய் என் துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்லு. சின்ன இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு. துதுனி செல்லாயோ குரங்கே, துதுனி செல்லாயோ குரங்கே. உனக்கு விளையாட்டா இருக்கு, இங்க எனக்கு உயிர் போகுது. நீ மாத்திரம் போய் சொன்னீன்னா சும்மா அப்படியே அண்ணனட நடந்து வந்து, ஐயோ ஐயோ, என் பக்கத்துல உட்கார்ந்து, எங்க அப்பா, என் அன்பே, என் ஆறுயிரே, தெவிட்டாத தேனே என்று கொலைய கொலைய பேசி கொஞ்சி விளையாடு. ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளவு ஆச்சரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்ச. இந்த பாரு, நான் உன்ன என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன நீ மன்னிச்சிடு. ஓ மேலையா, உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன கொல்லப்படாத விளையாட்டுக்கு சொன்னமா, ஒண்ணும் செய்யாது. அம்மா, கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல, குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு என்ன கல்யாணம்னு நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயம் ஆகும், ஆடு இருந்தா தானே. இங்க ஏன் எங்க போயிடுயா? நீதான் கெட்டி போட்டு கெட்டி போட்டு எலும்பு கூடுதா இருக்கும். இப்ப மாத்திரம் எப்படி இருக்கியா? ஏமா, நீ அடிக்காதமா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழமும் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, இது ஏதுடா? இது நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்க ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்க பொம்பளை. ஏமா, உங்க தீவுல எல்லாமே தலைகளை படந்தானு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கேட்டுக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா, நீ ஒண்ணு பண்ணாதமா. நீ என்ன சத்தியம் பண்றமா? நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன். இல்ல, ஒரு மாதிரி சாப்பிடு. சொன்னது அத்தனையும் உண்மை. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இதை பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்க செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்கள், அவர்கள் மாசிதான் மாணிக்கம். அட பாவிகள், ஏன் இந்த கொடுமை புரிஞ்சீர்கள்? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? ஐயோ, அரும்பிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, கலங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? மானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இந்த இடத்தை விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லையடி. மனமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறார். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம், ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாது. போதும் கேலி, பேசாமல் போங்க. நான் அழைக்கும் முறையில் யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? சீ, விளையாடாது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, நேரமாகிவிட்டது. புறப்படு. அப்பா,
நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாத்துனீங்க. நீங்க வரலன்னா என் வாழ்வே பாழா இருக்கு. என்ன இது, நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம போறீங்களே. என்றால் நான் குறுக்கிடவே மாட்டேன். இவளை எனக்கு மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு இப்படி பலவந்தமாக தூக்கிச் செல்வது ஏன்? அது என் சொந்த விஷயம், அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான். ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம், யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்கிறேன். வீராங்கா, கடைசி முறையாக சொல்கிறேன், என் வாழ்வுக்கு தடையாயிருக்காதே. நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிறர் வாழ்வுக்கு நீங்கள் தடையாயிருக்காதீர்கள் என்று. நீ உயிரோடு இருக்கும் வரையில் நான் வாழ முடியாது, அப்படித்தானே? தவறு. நீதி உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் அநியாயத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறுத்து, இனி வாழ்முறையில் முடிவு செய்வோம். உங்கள் முடிவு அதுவானால் நான் என்ன செய்ய முடியும்? Thank you.
உடன் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தீவு முழுவதும் அபாய ஒலி முழங்க வேண்டும். இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறியப்பட வேண்டும். இவ்வளவு தூரம் சுற்றியும் கழுகு குகையை காண முடியவில்லையே. எனக்கும் தான் தெரியவில்லை. நல்ல வேளை, இதை சொல்லவாவது தெரிந்து வைத்திருக்கிறாயே. உன் வார்த்தை நம்பிதானே இவ்வளவு தூரம் வந்தேன். பகலில் தான் வந்திருக்கிறேன், இரவில் நான் இங்கெல்லாம் வந்ததில்லை. இப்போது என்ன செய்வது? ஒன்று செய்வோமா, விடியும் வரையில் இங்கே இருந்துவிட்டு காலையில் போய் தேடுவோம். சரி வா. நீ இங்க இருக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, நீ அங்க போய் படுத்துக்க. உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ இங்க இருக்கிறது தப்பு, அதனால்தான் போய் படுத்துக்கப்போ. நான் இங்கதான் படுத்துக்குவேன். சரி, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போறேன். ஏ, தூக்கம் வரலையா?
தூக்கம் வருது. நான் பாடட்டுமா? ஏன், அதோட ஒரு ஆட்டம் ஆட. ஓ, மனக்கேடி மச்ச வர போறா, ஹை வர போறா. நாம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், யாராவது பார்த்துட்டா என்ன ஆகிறது? போய் பேசாம படுத்துங்க போ. என்ன இருக்கா விளையாட்டு? சச்சா, நானும் விளையாடுறேன், அங்க பாருங்க. ரத்னா, நீ போய். ஐயா, நான் அப்ப மாட்டேன். சரி, அப்போ நீங்க படுத்துக்க, நான் அங்க போய் படுத்துக்கிறேன். பயமா இருக்கு, நானும் அங்கேயே வருவேன். என்னடா வம்பா போச்சு. சரி, படுத்துக்க. இது எதுக்கு? எங்க நாட்டு பண்பாட்டுப்படி கல்யாணமாகாத ஆணும் பெண்ணு இப்படி நெருங்கி பழகவே கூடாது, தெரியுமா? கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, செழும் கனி போல சுவை தரும் மாமணி என் பாடிடும் பூங்குயிலே, இந்த காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே, இந்த காவிய கலையே ஓவியமே. வானம் இல்லாத ஊரே இல்லை, உலகினில் மழை இன்று ஏதும் இல்லை, அமுதே உனையன்றி வாழ்வே இல்லை, அன்பே இது உண்மையே என்ப காவிய கலையே ஓவியமே. கண்ணில் வந்த மின்னல் போல் காணுதே, என்ப காவிய கலையே ஓவியமே. அங்கும் இங்கும் விளையாடி
மாலை போல உறவாகி அங்கும் இங்கும் விளையாடி அலை போல உறவாகி ஆனந்தம் காணும் நேரம் தானே உள்ளத்தின் ஆசையே உன்னை உன்னை தேடுதே உன்னை உன்னை தேடுதே கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதலே ஏ கொஞ்சி பேசும் கிளியே நல் இன்பம் தரும் ஜோதியே மானே மலரினும் மெல்லியது காதலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே மகிழ்வும் நாமே புதுமை வாழ்விலே இந்த காவிய கலையே ஓவியமே கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே இந்த காவிய கலையே ஓவியமே இனி நமக்கு விடுதலை நான் கருணேகம் இந்த இரும்பு ஆடுகிறது இதையே நமக்கு ஆயுதமாக பயன்படுத்துவோம் மகாராஜா ஒருவேளை இதற்கு பின்னால் நான் வரும்போது பார்த்த நீர்த்தேக்கம் இருக்கிறதோ அப்படி இருந்தால் நமக்கு கேது பரவாயில்லை இங்கே இருந்து தாமரை விட அப்படித்தான் பரவாயில்லை மகாராஜா மகாராஜா இது ஆபத்தான செயல் என்ன தண்ணீர் உள்ள நிரம்பி விடும் போல் இருக்கிறது வைக்கம் தண்ணீர் நிரம்பினா மீது வேலை செஞ்சு விடலாமே நான் போய் மன்னரை வீட்டு வருகிறேன் நான் தனியே இருக்க மாட்டேன் நானும் வருகிறேன் அங்க காவலர்கள் இருக்கிறார்கள் என்று வேறு என்று சொல்ல முடியாது நான் அவரை காப்பாற்ற அழைத்துக் கொண்டு வந்து உன்னை அழைத்துப் போகிறேன் Thank you.
ரத்னா, ரத்னா, ரத்னாவா? ஆம், யார் அது? நம்ம நாட்டு இளவரசி ரத்னா. இளவரசியா? ஆம், இங்கே தான் இருக்க சொல்லிவிட்டு வந்தேன். ரத்னா, ரத்னா பாருங்க. எத்தனை வருடங்களாக உருவாக்கப்பட்ட என் திட்டத்தை ஒரு நொடியிலாக பார்த்தாய் துரோகி. கும்பா, இவளை ஜாக்கிரதையாக பாதுகாக்க வேண்டும். திருமணம் முடியவரை கைதி போல் கண்காணிக்க வேண்டும். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, அழகான மாப்பிள்ள. பயப்படாத, நீ சொன்னபடி எல்லாம் கேப்பாரு. பத்திரமா கையாளணும், வெட்டிப்படும். நான் தங்கச்ச அறிவில் கிளவியுமே. ஆனா ஆள் மாத்திரம் கொஞ்சம் ஒல்லியா நோஞ்சா மாதிரி. உடம்புல உப்ப தடவி, கடும் வெயில்ல மணல்ல தலை கீழ நிக்க வச்சு மந்திரம் சொன்னா அநியாயமா இருக்கு. வெயில்லையா தாய போடுறா? இதெல்லாம் என்ன கல்யாணத்துக்கு வாய திறக்கணும். அப்ப சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணி சத்ராவை சொல்கிறார்கள். ஐயோ, என்னை விட்டு விடுங்க. எனக்கு திருமணம் வேண்டாம், ஒன்று வேண்டாம். விளையாடாதே, நேரம் ஆயிடுச்சு. தாமதமானால் தலைவர் எங்களை கொல்லிடுவாரு. என்னை விடுகிறீர்களா இல்லையா? மன்னரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் போய் ரத்னாவை மீட்டு வருகிறேன். கார்மேகரே, மன்னருக்கு மயக்கம் தெரிந்ததும் எல்லா உண்மைகளையும் சொல்லுங்கள். இருங்கள், இதனை மாற்றுடைகள் இருக்கின்றன. மன்னருக்கு அதை கொடுத்து உடனே நாட்டுக்கு அழைத்துச் செல்லுங்கள். மன்னா, 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 நான் திரும்புவேனா இல்லையா என்று சொல்ல முடியாது. நீங்கள் நாடு திரும்பி உங்கள் மனைவியோடு நிம்மதியாக வாழுங்கள். அவர்கள் நிரபராதி, குற்றமற்றவர்கள். தெரியும், வருகிறேன் மன்னா. கார்மிகரே, வருகிறேன். இன்பம் கண்டாச்சு.
உன்னோட ஒண்ணு துணையாச்சு, உள்ளம் நினைக்கிறது நடந்தாச்சு, உன்னோட ஒண்ணு துணையாச்சு, உள்ளம் நினைக்கிறது நடந்தாச்சு, கண்ணோட கண்ணே கலந்தாச்சு, காணாத இன்பம் கண்டாச்சு. பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு, பொன்னான பொண்ணு தனியாக நின்ன பொல்லாத காலம் கடந்தாச்சு, கண்ணாட நோடி கிண்ணாரம் பேசும் பொன்னான நீரம் பிறந்தாச்சு, கண்ணாட நோடி கிண்ணாரம் பேசும் பொன்னான நீரம் பிறந்தாச்சு, கண்ணோட கண்ணே கலந்தாச்சு, காணாத இன்பம் கண்டாச்சு. பராமலே வந்த வம்பு, பராமலே வந்த வம்பு, கேட்காமே இணைக்க போகுதே வம்பு, ஆக வேண்டாமே இந்த வம்பு. ஆடு
வீரங்கா, உனக்கு கல்யாணமா? எனக்கு கூட ரெண்டு நாங்களும் எதிரிகளிடம் அகப்பட்டுக் கொண்டா? எதிரிகளும் நான் அகப்பட்டுக் கொள்வதா? எதிரிகள் என் கையில் ஆப்பிடாமல் இருக்க வேண்டும். காரணமே வருகிறேன். Yeah.
வரட்டா. நமது ரத்னாவில் எனது அண்ணாவை இந்த நாட்டின் முதல் தலைவருமான வீராங்கருக்கு மணமுடித்து வைக்கிறோம்.